மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியில் 9.95 நொடிகளில் கடந்து இலங்கையின் தடகள வீரரான யுபுன் அபேகோன் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் நடைபெற்று வரும் மெய் வல்லுநர் போட்டியிலேயே இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இலங்கை சாதனை மற்றும் தெற்காசிய சாதனை யுபுன் அபேகோனினால் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. தெற்காசிய வீரர் ஒருவர் 100 மீட்டர் ஓட்டப்பந்தய போட்டியை 10 நொடிகளுக்கும் குறைவான காலத்தில் நிறைவு செய்தது இதுவே முதல் முறையாகும். போட்டியை நிறைவு செய்ததன் பின்னர் யுபுன் அபேகோன் தனது சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு கருத்து தெரிவித்திருந்தார். 9.95 நொடிகளில் பந்தயத்தை நிறைவு செய்தேன். இலங்கை வரலாற்றை மாற்றியமைத்தேன். தெற்காசியாவிலும் அதனை நான் செய்தேன். என்னுடன் இருந்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். பல தடவைகள் முயற்சி செய்தேன். இன்று இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. நன்றி. ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். இதற்கான உரிமை எனக்கு உள்ளது. அத்துடன் எனது குழுவிற்கு உள்ளது. இலங்கையில் யாரும் இதற்காக உதவி செய்யவில்லை. இதனை நான் கூற வேண்டும். எனது சாதனை நேரம் பலகையில் தென்படுவதை பார்வையிடுவதற்கு காத்திருந்த எனக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என யுபுன் அபேகோன் தெரிவித்தார். யுபுன் அபேகோனுக்கு இலங்கை ஜனாதிபதி கொட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பு புறநகர் பகுதியான நீர்கொழும்பு பகுதியில் 1994 December 31 யுபுன் அபேகோன் பிறந்தார். சிறு வயதிலிருந்து விளையாட்டில் ஆர்வம் காட்டிய யுபுன் அபேகோன் ராஞ்சியில் 2013 நடைபெற்ற தெற்காசிய இளையோர் தடகள போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி விளையாடியிருந்தார். அதனைத் தொடர்ந்து சர்வதேச ரீதியில் நடைபெற்ற பல்வேறு தடகள போட்டிகளில் பல்வேறு பதக்கங்களை யுபுன் அபேகோன் வென்றெடுத்தது குறிப்பிடத்தக்கது.